அவங்க வந்து நிறைய அற்புதம் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல இயேசுப்பா நிறைய அற்புதம் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்குரிய டாபிக் என்னன்னா இயேசு அற்புதமானவர் அப்படிங்கற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு செக்ஷனையும் பார்க்க போறோம். ஓகேவா ஜான்சி? ஓகே 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 கிட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த புரோகிராமை பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிரலாமா? அன்புல நல்ல இயேசுப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் சில்ட்ரன் சர்வீஸ்ல சிறுவர்களாய் கூடி உம்மை ஆராதிக்க நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த ஆன்லைன் சில்ட்ரன் சர்வீஸ்ல நடக்கவிருக்கிற ஒவ்வொரு பகுதியும் உமது கரங்கள்ல கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உமது நாமம் மகிமைப்படட்டும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ரம்யா, அடுத்து நம்ம என்ன செக்ஷன் போக போறோம்? அடுத்து நம்ம போக போற செக்ஷன் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்ஷன், சாங் செக்ஷனுக்கு தான் போக போறோம். ஓகே குட்டீஸ், நம்ம சாங்ஸ் பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு வருவோமா? சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஸ்டோரியோட ஹெட்டிங் என்னென்னா, இயேசு அற்புதமானவர். அற்புதம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? மனுஷனால் செய்யவே முடியாத ஒரு காரியம், ஆனால் அதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்ம அற்புதம்னு சொல்லுவோம். அப்படி தானே? இன்றைக்கும் நம்ம கேட்க போகிற ஸ்டோரியில் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சுங்கிறது தான் நம்ம ஸ்டோரியாக கேட்க போகிறோம். சரியா? இயேசப்பா வாழ்ந்த காலத்தில்
அவர் நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி அவர் ஊழியம் பண்ணும்போது நிறைய பேரை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குனாங்க, நோயிலேருந்து விடுதலை ஆக்குனாங்க, சாபத்திலேருந்து விடுதலை ஆக்குனாங்க, நிறையா பேரை பிசாசின் பிடியிலேருந்தும் விடுதலை ஆக்குனாங்க. இப்படி அவர் ஊழியம் பண்ணிட்டு வந்த அந்த நேரத்தில் யூதர்களுக்கான ஒரு பண்டிகை வந்துச்சு. அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காக ஏசப்பா எருசலேமுக்கு போனாங்க. அங்கே பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை சுற்றியும் கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, சூமின கை கால் உடையவங்கன்னு இப்படி நிறையா வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த பெதஸ்தா குளத்தோட தண்ணி எப்போ கலங்கும் அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெதஸ்தா குளத்தோட தண்ணியை ஒரு தூதன் வந்து கலக்குவாராம். அப்படி அவர் கலக்கும் போது அதில் யார் வந்து வேகமாக போய் மூழ்கி எழும்புறாங்களோ அந்த வியாதியஸ்தர், எவ்வளோ பெரிய வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த வியாதி நீங்கி அவர் ஆரோக்கியமாக மாறிடுவாராம். அதுக்காக தான் அங்கே எல்லா வியாதியஸ்தர்களும் சுற்றி இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு முடவனும் இருந்தான். அவன் அங்கே 38 வருஷமாக நோயோடு இருந்துக்கிட்டு இருந்தார். இங்கே ஏசப்பா இப்போது பெதஸ்தா குளத்துக்கு வர்றாங்க. வந்த ஏசப்பா அந்த முடவனை பார்க்காரு. பார்த்து அவன் ரொம்ப நாளாக வியாதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. உடனேவும் அவன்கிட்ட போய் உனக்கு சுகமாகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே அவனும் ஆமாம், எனக்கு சுகமாகணும்னு ஆசை தான், ஆனால் நான் போய் அந்த குளத்துக்குள்ளே இறங்குறக்குள்ளேயும் எல்லாரும் போய் சுகமாயிடுறாங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷனும் அந்த நேரமே சுகத்தை பெற்றவரா ஏசப்பாவுக்கு ஒரு சாட்சியுள்ள மனுஷனாக மாறிட்டார். இந்த கதையில் நம்ம பார்த்த அந்த 38 வருட முடவனாக இருந்தவர் ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவரை பார்த்துக்க யாரும் இல்லை, அப்படி ஒரு வியாதியுள்ள ஒரு நிலமையில் இருந்தார். ஆனால் ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் அவரை வந்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறியிருக்கும். அப்படி தானே இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அதை தேவனால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை நம்ம தேவனை சார்ந்து இருந்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறொரு ஸ்டோரியோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஓகே ரம்யா, ஸ்டோரி கேட்டியா? ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜான்சி. பாரு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்கள கண்டுக்கல, ஆனால் ஏசப்பா வந்து அவரை பார்த்து அவருக்கு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காரு. உண்மையிலே நம்ம ஜீசஸ் பெரிய அற்புதர் அப்படி தானே? ஆமாம் ஜான்சி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? நெக்ஸ்ட் நம்ம மெமரி வாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இயேசு எப்படிப்பட்ட அற்புதமானவர் அப்படின்றத குறிக்கிற விதமான ஒரு மெமரி வாஸ் சொல்லி தரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வா ஜான்சி, நம்மளும் போய் மெமரி வாஸ் படிச்சுட்டு கிட்ஸையும் படிக்க சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா? போ. வெல்கம் கிட்ஸ், எல்லாரும் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை படிக்கலாம். நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சங்கீதம் 92:5. திருப்பும் ஒருக்கா சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சங்கீதம் 92:5. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மனப்பாட வசனத்தை திருப்பவும் படிச்சுட்டே இருங்க கிட்ஸ். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு கதையோட மனப்பாட வசனத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய். ஓகே ஜான்சி, நம்ம சாங் பாடி டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டோம், ஸ்டோரி கேட்டோம், மெமரி வர்ஸ் படிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னது? இது தெரியாதா? இது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேம் செக்ஷனுக்கு தான் போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச கேம் செக்ஷன் கிடையாது ஜான்சி. அடுத்து திவ்யாக்கா வைக்க போகிற கேமில் தப்பு ஆன்சர் சொன்னீங்கன்னா பாவக்காய் ஜூஸ் குடிக்கணுமா? என்னது, பாவக்காய் ஜூஸ் குடிக்கணுமா? ஆமாம் ஜான்சி, பாவக்காய் ஜூஸ். வா வா, நம்மளும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவோம், கிட்ஸும் பார்க்க சொல்லிடுவோம். சரி வா போகலாம். ஹலோ குட்டி,
திவ்யா, என்ன திவ்யா கப்பலெல்லாம் கலர் கலராக இருக்குது, எனக்கு இந்த கேம் விளையாடணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கேம் பற்றி சொல்லேன். என்னது தெரியுமா கலர் கலராக இருக்குது ஜெனி? ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டர், செகண்டு வந்து சால்ட் வாட்டர், தேர்டு வந்து பாவக்காய் ஜூஸ், ஃபோர்த்து வந்து வெண்டைக்காய். ஜெனி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன திவ்யா? நம்ம சாதாரண வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இப்போ ரொம்ப வெக்கையாக இருக்கிறதுனால நம்ம நல்லா தண்ணி குடிச்சா நமக்கு உடம்புக்கு நல்லதுனால நான் சாதா வாட்டர் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது சால்ட் வாட்டர் எதுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல உள்ள பல பிரச்சனைகளை இந்த சால்ட் வாட்டர் தான் நிற்குது, அதனால சால்ட் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன். மூணாவது எதுக்கு தெரியுமா? பாவக்காய் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கிருமிகளையும் போக்குறதுக்காண்டி தான் இந்த பாவக்காய் ஜூஸை கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு குடிக்கிறவங்களுக்கு உடம்புல உள்ள கிருமி எல்லாம் போயிட போகுது, கண்டிப்பாக போயிடும். அடுத்து இந்த வெண்டைக்காய் எதுக்கு தெரியுமா ஜெனி வச்சுருக்கேன்? நான் மேக்ஸில் மார்க் கம்மியாயிட்டேனா எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்லுவேன் தெரியுமா? இம்மா நீ எனக்கு நாளைக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுமா அம்மே. எங்கள் அம்மா ஆர்வமா, என்னப்பா எதுக்கு திடீர்னு வெண்டைக்காய் குழம்பு சொல்ல கேட்கங்கம்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, மேக்ஸில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, அடுத்த தடவை வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மார்க் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படியே சாப்பாடோட சேர்த்து சொல்லி அப்படியே தப்பிச்சுக்கிடுவேன். அதனால தான் வெண்டைக்காவும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம கேம்குள்ளே போவோமா? சரி, கேம் விளாட்றவங்கள கூப்பிட்றலாமா? வெல்கம் டு ஏ செக்ஷன், வெல்கம் டு பி செக்ஷன். ஓகே, உங்களுக்கு என்ன கேம்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். நானும் இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவேன், அந்த பாட்டில் நான் இடையிலே ஸ்டாப் பண்ணோடனே அதுக்கு அடுத்த என்ன லைன் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ செக்ஷனில் யார் பாடுறீங்க? நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் என கொண்டு. சூப்பர் கிட்ஸ், டீம் ஏ பயங்கரமா பாடிட்டாங்க, அடுத்து டீம் பி ஏ பாப்பா அவங்க எப்படி பாடுறாங்கன்னு. சூப்பர், டீம் பியும் பயங்கரமா படிட்டாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்து ரெண்டாவது இதுக்கு போவோமா? அடுத்து டீம் ஏ தான் மறுபடியும் பாடுறாங்க, இப்ப கண்டுபிடிக்காங்களான்னு பாப்போம். சூப்பரா பாடிட்டாங்க டீம் ஏ, அடுத்து டீம் பி ஏ பாப்போம். பனிஷ்மெண்ட் இப்போ ஏற்க போகிறாங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு,
பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்றீங்களா? ஓகே, பாவக்காய் ஜூஸ் குடிக்க போகிறாங்களா? அடுத்து டீம் ஏ. நீ அவரை தேட மறுத்தாலும் தூரமாய் போடி நின்றாலும் உனக்காக எனக்காக ஜீவனையே தந்த இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசிக்கிறார். சூப்பர். ஒரு சின்ன மிஸ்டேக், அன்பாக நேசிக்கிறார். ஓகே, அடுத்து டீம் பி பாட போகிறாங்க. அடுத்து அவங்க வெண்டைக்காய் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, யாக்கோபின் சுதந்திரம் பெற்றிடு. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு. சூப்பர். டீம் பியும் நல்லா படிட்டாங்க. ஓகே, இதான் கடைசி ரவுண்டு. இதோட நம்ம கேமை முடிக்க போகிறோம். இந்த கேமை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரையாவது பழி வாங்கணுன்னா இந்த கேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, அதனால தான் நம்ம டீச்சர்ஸ் வச்சு கேம் விளாட்றோம். அதனால தான் டீச்சர்ஸ் சரியாக பண்ணலன்னா கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்குறோம். அடுத்து இப்போ கடைசி கேம்குள்ளே போகுமா? கண்டுபிடிங்க டீம் ஏ. டீம் ஏக்கு தெரியலையா பனிஷ்மெண்ட் சாப்பிடும்? ஓகே, பனிஷ்மெண்ட் என்னதுன்னா அதே மாதிரி தான், ஒன்று பாவக்காய் ஜூஸ் இல்லைன்னா வெண்டைக்காய், ரெண்டில் ஏதாவது பாவக்காய் ஜூஸ். ஓகே, ஓகே குட்டீஸ், அடுத்து இன்னொரு ஒரு சூப்பரான கேமோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய் திவ்யா. வா, நம்ம நொண்டி விளாடுமா? ஆ, விளையாடுவோம் ஜெனி. ஃபர்ஸ்ட் நீ நொண்டி அடி, அடுத்து நான் நொண்டி அடிக்கேன். சரியா? சரி, நான் ஃபர்ஸ்ட் நொண்டி அடிக்கேன். ஜெனி, என்னாச்சு உனக்கு? திடீர்னு நெஞ்சு வலிக்கீங்க. நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தேன். எந்திரி, உங்க அம்மாவோட கூட்டு போறேன். எனக்கு பயமா இருக்குப்பா. எந்திரி எந்திரி. வேமா திவ்யா, எனக்கு ரொம்ப வலிக்குது. வா, உங்க அம்மாவோட கூட்டு போறேன். வா. ஆண்டி, ஆண்டி, திடீர்னு ஜெனி திவ்யா நெஞ்சு வலிக்குங்க. என்னன்னு பாருங்க. என்னாச்சு? இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கு. சரி ஆண்டி, எங்க அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். ஆ, சரிடா திவ்யா. ஹலோ, ஹலோ டாக்டர். ஆ, என்ன? எங்க பாப்பாவுக்கு ரொம்ப முடியல டாக்டர், சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? ஆ, இந்த வரேன். ஜெனி, என்னடா செய்து? ஒன்றும் இல்லைடா, இந்த டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. சரியா? என்னம்மா செய்து? டாக்டர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றான் டாக்டர். நெஞ்சு வலிக்கா? கை கொண்டாங்க. டாக்டர், எனக்கு எதுவும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா டாக்டர்? இல்லைம்மா இல்லைம்மா, உனக்கு ஒன்றுமே இல்லை. நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன். சரியா? சரி டாக்டர். அம்மா, ஒரு நிமிஷம் தனியாக வாங்கலை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க டாக்டர், என் பிள்ளைக்கு எதுவும் ஆச்சா? ஆமாம்மா, உங்கள் பொண்ணுக்கு வந்து இதயம் வீங்கி இருக்குது, அதனால தான் இந்த பலவீனம் வந்திருக்குமா. ஐயோ, என்னங்க டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? எங்கள் மருத்துவத்துறையால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் கடவுளை நம்புங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். நாங்கள் உங்களே தான் டாக்டர் நம்பியிருக்கோம். நீங்களே இப்படி சொன்னால் என்ன? இல்லைம்மா, மருத்துவத்துறையால் ஒன்றும் அவ்வளோதாம்மா பண்ண முடியாதுமா. சரிங்க டாக்டர். மா, நம்ம என்னம்மா பண்ண, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒன்றும் இல்லைடா ஜெனி, நம்ம எல்லா கடவுளையும் நம்ம என்ன செய்வோம், கும்பிடுவோம் ஜெனி. எல்லா கடவுளுக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வோம். என்ன, உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும். சரியா? சரிம்மா. மா, என்னம்மா, ஒரு வாரம் ஆயிடுச்சுமா, ஆனால் எனக்கு இன்னும் இந்த வலி போகலை, ரொம்ப வலிக்குது, எந்த முன்னேற்றமும் தெரியலம்மா. என்ன ஜெனி செய்யறது, நம்மளும் எல்லா கடவுளையும் கும்பிட்டு பார்த்தோம், எல்லா கடவுளுக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்.
ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னதுமா? இந்த பக்கத்து தெருவுல ஒரு அக்கா ஏசப்பா பத்தி சொன்னாங்க. நம்ம அந்த ஏசப்பாவுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்யல, அவரை நம்ம கும்பிடுவோமா? ஆஹா, வேண்டவே வேண்டாம், எனக்கு ஜெபம்னாலே பிடிக்காது. அந்த ஏசப்பாவே எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாமா. நம்ம எல்லா கடவுளையும் கும்பிட்டு பார்த்துட்டோம் ஜெனி, ஏசப்பாவை கும்பிட்டு பார்ப்போம், அவராது ஏதாவது உதவி செய்வாரான்னு பார்ப்போம் ஜெனி. அதெல்லாம் வேண்டாம், என்னமோ செய்யுங்க, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், ஒன்று ஏசப்பாவே வேண்டாம், ஜோம் பண்ண வேண்டாமா. நீ பேசாட்டு ஜெனி, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். ஸ்டெல்லாக்கா, ஸ்டெல்லாக்கா. என்னக்கா? என் பிள்ளைக்கு ஒரு வாரமும் உடம்பு முடியவே இல்லைக்கா, எல்லா கடவுளையும் கும்பிட்டு பார்த்துட்டேன், ஒரு பலனும் இல்லைக்கா. ஒன்றும் செய்யாது, நம்ம ஜோம் பண்ணுவோம். நான் அதான் முதல்லையே ஜோம் பண்ணுவோம்னு சொன்னேன், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டீங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கக்கா, என் பிள்ளைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கக்கா. கண்டிப்பாக வாங்க, ஏசு அற்புதமானவர், அவர் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு அற்புதம் செய்வாருக்கா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் நம்பவே இல்லை. வாங்க, உடனே போய் ஜோம் பண்ணுவோம். வாங்கக்கா, போகலாம். ஜெனி, இந்த பாரு அக்கா வந்திருக்காங்க பாரு. ஜெனி, என்ன செய்யுது உனக்கு? ரொம்ப நெஞ்சு வழியாக இருக்குக்கா. உனக்காண்டி அக்கா ப்ரேயர் பண்ணட்டுமா ஏசப்பா கிட்ட? எனக்கு ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு ஏசப்பாவெல்லாம் குணம் பார்க்க மாட்டேன், அதுக்கு இப்படியே இருந்துக்கு, எனக்கு ஜெபம்லாம் வேண்டாம். நீ அப்படி சொல்லவே கூடாது, அற்புதம் ஏசப்பாவால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். பைபிளில் பாரு, நிறைய அற்புதங்கள் ஏசப்பா செஞ்சுருக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்குறாங்க, வாய் பேச முடியாத ஊமையெல்லாம் சுகமாக்கியிருக்கிறாங்க. உனக்கும் ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வாங்க ஜெனி, நீ நம்பு ஏசப்பாவை. இல்லை, எனக்கு ஏசப்பா சுபம் கொடுக்கவே மாட்டான், எனக்கு ஜெபமே வேண்டாம். நீனாலும் பாரு, இன்னைக்கு நான் ஜோம் பண்ணுறேன், ஏசப்பா உனக்கு கண்டிப்பாக சுகம் கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக ஜோம் பண்ணுறேன், சரியா? நீ ஏசப்பா கிட்ட ஏசுவே எனக்கு இறங்கும் மட்டும் நீ சொல்லு, சரியா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. இப்பொழுதும் கூட ஏசப்பா அப்பா, இந்த இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜெனியை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாமல் இறக்கமுள்ள தெய்வமே, இப்போ இவளுக்கு இருக்கிற இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் உண்மையிலேயே அற்புதமானவருங்கிறத இந்த குடும்பம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய தழும்புகளால் அவளுக்கு சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ, டாக்டர்ஸ்களால் முடியாதது எங் தேவனால் முடியும் என்பதை இந்த குடும்பம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் இப்போமே உங்கள் ரத்தத்தை தெளித்து அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. அந்த குடும்பம் முழுவதும் உங்களை தேட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே ஜெனியம்மா, நான் நல்லா ஜோம் பண்ணியிருக்கேன், வீட்டில் போய் ஜோம் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைக்காக வீட்டில் ஜோம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. ஓகேவா ஜெனி? நான் வீட்டில் போய் நல்லா ஜோம் பண்ணுறேன், நீ என்கிட்ட வந்து நீ சொல்லுவ உண்மையிலே ஏசு அற்புதமானவர்னு சொல்லி. ஓகேவா ஜெனி? ரொம்ப நன்றி செல்லாக்கா. என்ன ஜெனி, எதுக்கு எழுந்திருக்கேன்? இல்லைம்மா, எனக்கு அந்த அக்கா ஜோம் பண்ணிட்டு போனதுலேருந்து எனக்கு அப்படியே இன்ச்சு ஓடணும், நடக்கணும், நல்லா விளையாடணும்லாம் தோணுதுமா. அப்படியா? பாத்தியா, அந்த ஏசப்பா உண்மையிலே அற்புதமானவர். என்ன ஜெனி, அந்த அக்கா முதவே சொன்னாங்க, நான் தான் நம்பவே இல்லை. எதுக்கும் நம்ம அந்த டாக்டரை கூப்பிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கலாமா? ஆமாம்மா, டாக்டரை கூப்பிடுங்க, செக் பண்ணிக்கிடுவோம், எங்களெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கிடுவோமா. ஃபோன் போடுங்கம்மா டாக்டருக்கு. ஹலோ டாக்டர், எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, வீட்டு வரைக்கும் வர முடியுமா டாக்டர்? ஆ வாங்க. சரிம்மா உட்காரு, டாக்டர் வருவாங்க, சரியா? ஆமாம்மா, செக்அப் பண்ணி பார்த்துருவோம்மா. ஆ டாக்டர், பாப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிற, ஒரு தடவை ஒரு செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க டாக்டர். ஆமா, அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் வேற மாதிரி இருக்காங்களே. நல்லா சாரு, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, நீங்க சொன்னீங்க, இருந்தாலும் என்ன நம்ப என்னால் நம்ப முடியல, அதான் வந்து பாட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது நல்லா ஆரோக்கியமான சரீரமா இருக்காங்க. நீங்க நம்ப என்ன செஞ்சீங்க? நாங்க ஏசப்பாவை கும்பிட்டோம் டாக்டர், அதான் ஏசப்பா தான் சுகம் தந்துட்டாங்க. ஏசப்பா தான் சுகம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சொன்னீங்க. அன்னைக்கு இருந்தப்போ இவங்களுடைய இருதயம் வீங்கி ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய இருதயம் புதிய இருதயமாக மாறி இருக்குது. நீங்கள் நம்மன கடவுள் தான் உங்கள் பிள்ளைய சுகப்படுத்தியிருக்காங்க. பாத்தியா ஜெனி, டாக்டர் கூட ஏசப்பா தான் உண்மையிலே சுகம் தந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பாத்தியா? ஆமாம்மா, நான் கூட அந்த அக்காவை ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், ஏசப்பா மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு ஏசப்பா தானே சுகம் கொடுத்தாரு. ஆமாம் ஜெனி, இனிமேல் நம்ம அந்த ஏசப்பாவை கும்பிடுவோம், சரியா?
என்ன குட்டீஸ், ட்ராமா பாத்தீங்களா? இந்த ட்ராமா வந்து ஒரு உண்மையான சம்பவம். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரரா இருக்கிற அநேக ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயம் பண்ற சகோதரர் மோகன் சிலாசரஸோடைய ஒரு உண்மையான வாழ்க்கை சம்பவம் தான் இன்னைக்கு ட்ராமாவா பாத்தீங்க. அன்னைக்கு அற்புதம் செஞ்ச ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். என்ன ரம்யா, கேம்லாம் எப்படி இருந்துச்சு? கேம்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் பண்ணாங்க அக்காங்கெல்லாம். ஓகே ஜென்சி, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், சரியா? செப்டம்பர் 5 என்ன டேன்னு உனக்கு தெரியுமா? செப்டம்பர் 5 என்ன டேவா? போப்பா, நீ வேறு அந்த லாக்டவுன் விட்டனால என்ன நாள் என்ன டே வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்கி. செப்டம்பர் 5 நான் எப்படி தெரிஞ்சுக்க? ஓகே, ஒன்ன மாதிரி இல்லை, நாங்கள்லாம் செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே வருது. இப்போ அடுத்து வர்ற கிராஃப் செக்ஷனில் நானே போய் டீச்சர்ஸ் டேக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கிராஃப் பண்ணி காட்ட போகிறேன், போய் பார்க்கலாமா? ஓகேவா, பார்க்கலாம். ப்ரைஸ் லார்ட் கிட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் இந்த ஆன்லைன் சில்ட்ரன் சர்வீஸில் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கிராஃப் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன கிராஃப் செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் இந்த சைடு வந்து 6 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 15 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இந்த 6 சென்டிமீட்டரில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு இந்த சைடில் இருந்து ஒரு கோடு போடுங்க, அப்புறம் இந்த சைடில் இருந்து ஒரு கோடு. இதை கட் பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும். இதே இதை இன்னொரு பேப்பரில் வந்து வச்சு இதே சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வரைஞ்சிட்டு இதையும் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி கர்வ் கர்வா போட்டுக்கோங்க. ஃபைனலாக நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து அதில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒயிட் ஸ்ட்ரைப் மட்டும் ஒட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதையும் நம்ம இங்கனக்குள்ளே வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி கிடைக்கும். இப்போ டோட்டலாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து பிளாக் மார்க்கர் கொடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு பென்சில் மாதிரி வந்திருக்கும். இதை வந்து சென்டரா கோடு போட்டு அதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த சைடு வந்து 15 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ இதை எடுத்துட்டு இங்கக்குள்ள 2.5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த டாட்ல வச்சு நம்ம ஸ்கேல் இப்படி வச்சு இப்படி மடிச்சிங்கனா அது வந்து நீட்டா வந்துரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இத வந்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி மடக்குனீங்கனா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் glue apply பண்ணி இத நம்ம ஒட்டிரலாம். இது வெளியே பார்க்கும்போது பென்சில் மாதிரி இருக்கும். இதை விரிச்சிங்கன்னா உள்ள வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் வீக் நமக்கு டீச்சர்ஸ் டே இந்த மாதிரிலாம் வருதுல, அதுக்கு நீங்கள் வந்து உள்ள ஹாப்பி டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி எது வேணா எழுதி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வருதுன்னா அதை கூட இந்த மாதிரி விஷஸாக எழுதி கொடுக்கலாம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படினு எழுதி இருக்கேன். இத நீங்க மடக்குனீங்கன்னா நார்மல் நம்ம பென்சில் மாதிரி வந்துரும். இத விரிச்சிங்கனா இந்த மாதிரி இருக்கும். ஓகே கிட்ஸ், இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான கிராஃப்ஸோட நாங்க நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ண வரோம். பாய். Yeah.
சந்தோஷம் சொல்லவே கோ 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 இந்தியாவை வெல்லவே கோ 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 சுவிசேஷம் சொல்லவே கோ 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 இந்த உலகை வெல்லவே உலகம் எங்கும் செல்லுவோம் சத்தமாக சொல்லுவோம் இயேசு இயேசு இயேசுவே ஆண்டவர் உலகம் எங்கும் செல்லுவோம் சத்தமாக சொல்லுவோம் இயேசு இயேசு இயேசுவே ஆண்டவர் உலலலலா சே ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சிடலாமா? ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி கையை கூப்பிக்கோங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. சப்பா, இந்த சில்ட்ரன் வர்ஷிப்பையும் பார்த்துருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த நாங்கள் இயேசு அற்புதமானவர் என்று நாங்கள் கற்றுக்கிட்டோம் தகப்பனே, அதற்காக நன்றி. அப்பா, நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அற்புதராக இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, நீங்களே இந்த ஒரு வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல் பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கிருபையாக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ரோக்ராமை வேறு ஒரு ப்ரோக்ராமோடு ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்.